ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பேபி மசாஜ் ஆயில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம தேங்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய், அப்புறம் ஆலிவ் ஆயில் இது வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ இந்த மூணு எண்ணெயையும் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து தேங்காய் எண்ணெய் வந்து செக்கில் வாங்கினது தான். ஆலிவ் ஆயிலும் பாதாம் ஆயில் ரெண்டுமே வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம காய்ச்சிக்கலாம். அதே மாதிரி இது வந்து கொதிக்கணும்னா தேவை கிடையாது, ஜஸ்ட் அந்த ஒரு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ஹீட் ஆனால் போதும். அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். இது வந்து பிறந்து ஒரு 1 மந்தில் இருந்து குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பெரியவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் காலையில் யூஸ் பண்ணுறது நல்லது. காலைல ஒரு 7:00 to 7:30 போல் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா ஃபுல் பாடி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். நல்லா இது வந்து ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அந்த இளம் வெயில் சொல்லுவாங்களோ அந்த வெயிலில் வந்து குழந்தைங்களை படுக்க போட்டு எடுத்தோம்னா, ஒரு 10 நிமிஷம் அந்த பாடி ஹீட் ஆகிற அளவுக்கு எடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்கின்னும் நல்லா ஒயிட்டனிங் கிடைக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால நமக்கு வந்து பெருசாக ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது. பட் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு கையிலையோ கால்லையோ மசாஜ் பண்ணிவிட்டு ஓகே பெட்டராக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஃபுல் பாடியும் ட்ரை பண்ணலாம். இப்போ அதே மாதிரி மழைக்காலம் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் டெய்லி கூட நம்ம லைட்டாக ஒரு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. நம்ம ஹீட் பண்ணிடுறதுனால சளி பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் கிடையாது. அதே மாதிரி இது பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரை ஸ்கின் உள்ளவங்க அவங்களுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா ஃப்ரேஸ் நல்லா மசாஜ் ஒரு மசாஜ் பண்ணணும். ஒரு 10 to 15 minutes நல்லா மசாஜ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு up to 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னோடய குழந்தைகளுக்கு இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து நல்லாவே இருக்குது. இது பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் ஆனால் டெய்லி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்ங்க.